வணக்கம். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி வெளியாகியிருக்கும் டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் நடிப்பில் அறிமுக இயக்குனர் காளி ரங்கசாமி இயக்கத்தில் வெளிவந்துள்ள ஒரு குப்பை கதை படத்தின் விமர்சனத்தை பார்ப்போம். சென்னை கூவம் கரையில் உள்ள ஒரு குப்பத்தில் வாழும் தினேஷ் குப்பை அள்ளும் வேலை பார்ப்பவர். தினேஷின் அம்மா அவருக்கு 7 வருடங்களாக பெண் பார்த்தும் எந்த பெண்ணும் அமையவில்லை. பின்னர் ஒரு புரோக்கர் மூலம் மணிஷா யாதவை பெண் பார்க்கின்றனர். ஆனால் தான் குப்பை அள்ளுபவர் என்பதை தினேஷ் தனது மனைவியிடம் கூறாமல் மறைத்து விடுகிறார். இந்நிலையில் திருமணமாகி கர்ப்பமாகும் மணிஷாவிற்கு ஒரு நாள் தற்செயலாக தினேஷ் குப்பை அள்ளுபவர் என்பது தெரிந்து விடுகிறது. அதனால் அவரை வெறுக்கும் மணிஷா பிரசவத்திற்காக தாய் வீடு செல்கிறார். குழந்தை பிறந்தவுடன் மனைவியை குப்பத்துக்கு அழைத்து செல்லாமல் ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் தினேஷ். அங்கே எதிர்வீட்டில் இருக்கும் பணக்கார இளைஞர் அர்ஜுனுடன் மணிஷாவிற்கு நட்பு ஏற்படுகிறது. பின்னர் அதுவே ஒரு ஈர்ப்பாகி குழந்தையோடு ஓடிப்போகிறார். அர்ஜுனை திருமணம் செய்யாமல் வாழும் மணிஷாவிற்கு திடீரென ஒரு சிக்கல் நேர்ந்து விடுகிறது. இதனால் ஒரு கொலையும் விழுகிறது. அந்த சிக்கல் என்ன? கொலை செய்யப்பட்டவர் யார்? கொலையாளி யார்? மீண்டும் கணவருடன் இணைந்தாரா மணிஷா? போன்ற கேள்விகளுக்கு இரண்டாம் பாதியில் விடை கிடைக்கிறது. நடன இயக்குனர் தினேஷுக்கு பாராட்டுக்கள். தனக்கு ஏற்ற கேரக்டரை தேர்வு செய்து முதல் படத்திலேயே பாஸ் மார்க் வாங்கி விடுகிறார். மணிஷாவிற்கு நிலை தடுமாறும் பெண்ணின் கேரக்டர், சிறப்பாக நடித்துள்ளார். யோகி பாபு, தினேஷின் அம்மா, சுஜோ மேத்யூஸ் என அனைத்து நடிகர்களையும் சரியாக வேலை வாங்கியிருக்கிறார் இயக்குனர். ஜோஷ்வாவின் இசையில் அனைத்து பாடல்களும் சூப்பர். அதே போல் அறிமுக இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தியின் பின்னணி இசையும் அருமை. சென்னை கூவம் அருகே உள்ள குப்பத்தை கண்முன் நிறுத்துகிறார் ஒளிப்பதிவாளர் மகேஷ். இயக்குனர் காளி ரங்கசாமியின் முதல் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். தினந்தோறும் செய்திகளில் படிக்கும் கள்ளக்காதல் என்பது நமக்கெல்லாம் ஒரு செய்திதான். ஆனால் கள்ளக்காதலால் மனைவியை தொலைத்த ஒரு இளைஞனுக்கு ஏற்படும் வழியை மிக இயல்பாக சரியான காட்சிகளுடன் திரைக்கதை அமைத்துள்ளார் இயக்குனர்.